சேலம் அழகாபுரத்தை சேர்ந்த திமுக முன்னாள் எம்பி அர்ஜுனன் இவர் இப்போது அதிமுக பிரமுகர் ஆவார் இவருக்கு சொந்தமான தோட்டம் ஓமலூரில் உள்ளது இவர் நேற்று முன்தினம் தன் தோட்டத்திற்கு சென்றவர் இரவு நேரத்தில் ஓமலூர் சுங்கச்சாவடி வழியாக அழகாபுரம் திரும்பினார் அப்போது சுங்கச்சாவடியில் இருந்த போலீசார் அந்த பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் பணியில் இருந்த போலீசார் அர்ஜுனனிடம் அவரது அடையாள அட்டையை கேட்டனர் இதில் ஆத்திரமடைந்த அவர் என்னை தெரியாமல் இந்த பகுதியில் எப்படி வேலை செய்கிறாய் என்று வாக்குவாதம் செய்தார் ஆனால் போலீசார் உங்கள் அடையாள அட்டையை காண்பித்துவிட்டு செல்லலாம் என்றனர் இதனால் இரண்டு பேருக்கும் இடையே வாக்குவாதம் அதிகரித்தது ஆத்திரம் தீராத அர்ஜுனன் காவலர் மீது எட்டி உதைத்தார் இந்த மோதல் தொடர்பாக எஸ்ஐ ரமேஷ் கரும்பூர் போலீசில் புகார் கொடுத்தார் புகாரின் அடிப்படையில் மாஜி எம்பி அர்ஜுனன் மீது அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது தகாத வார்த்தையால் திட்டுதல் ஆகிய பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்